முதலமைச்சரின் தனிப்பிரிவில் வழங்கப்படும் மனுக்கள் ஏற்பு சதவிகிதம் 50% தொட்டுள்ளதுடன் வழங்கப்பட்ட அனைத்து மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு இமாலய சாதனையை படைத்துள்ளது. சாமானிய மக்கள் எளிதில் அணுகும் அரசாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இருப்பதை எடுத்துக்காட்டும் வகையில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசை மக்கள் எளிதாக அணுகி அவர்களது குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக முதலமைச்சரின் தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இயங்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுகிறது. முதலமைச்சரின் தனிப்பிரிவில் வழங்கப்படும் மனுக்கள் நேரடியாக முதலமைச்சரிடமே வழங்குவது என்பதால் குறைகள் மற்றும் கோரிக்கைகள் மீது மின்னல் வேகத்தில் தீர்வு காணப்படுகிறது. இது தவிர கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் முகாம் அலுவலகத்தில் பெறும் மனுக்களும் அரசு விழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பெறப்படும் மனுக்கள் என அனைத்தும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அனுப்பி தீர்வு காணப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற நாள் முதற்கொண்டு தனிப்பிரிவில் பெறப்படுகின்ற அனைத்து மனுக்களின் மீதும் தக்க முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார். முகாம் போதும் இல்லத்திலும் பல்வேறு சுற்றுப்பயணங்களிலும் பெறப்படுகின்ற மனுக்களை முதலமைச்சர் அவ்விடங்களிலேயே அதற்கான தீர்வுகளை உடனடியாக வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட விவரங்களை வாரந்தோறும் அறிந்து கொள்கின்ற தக்க அறிவுரைகளை வழங்கி சீரிய முறையில் செயல்பட ஊக்குவித்து வருகின்றார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்கள் மீது தீர்வு காணும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. தமிழக வரலாற்றில் வேறு எந்த ஆட்சியில் நடைபெறாத வண்ணம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற 2017 முதலமைச்சரின் தனிப்பிரிவில் வழங்கப்பட்ட அனைத்து மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு இமாலய சாதனையை படைத்தது. மக்களின் மனுக்களை நிராகரிக்கும் வழக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் உத்தரவுப்படி கடந்த 2014-15 34% இருந்த மனுக்கள் ஏற்பு 2018 50% தொட்டு மற்றொரு சாதனைக்கு சொந்தக்காரராக உருவெடுத்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆண்டுதோறும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் பெறப்படுகின்ற மனுக்களினுடைய ஏற்கப்படுகின்ற மனுக்களினுடைய சதவீதம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எந்த வகையிலும் இல்லாத அளவிற்கு இந்த கடந்த ஆண்டு 50% ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கையாக உள்ளது. சொல்லப்போனால் இந்தியாவிலே வேற எங்கும் இதுபோன்று 50% ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவிற்கு இருந்திருக்கவே முடியாது என்பதை சொல்லலாம். 2018 பொறுத்தவரை முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்பட்ட 208,216 மனுக்களில் 1,01,738 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. 104,525 மனுக்கள் விசாரிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 1,953 மனுக்கள் விசாரணைக்காக நிலுவையில் உள்ள நிலையில் 99% மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2018 பெறப்பட்ட மனுக்களில் 50% மனுக்கள் தீர்வு காணப்பட்டு 49% மனுக்கள் மட்டுமே நிராகரிக்கப்பட்டுள்ளது. 1% மனுக்கள் நிலுவையில் உள்ளது. 2019 பொறுத்தவரை ஜூலை 26 1,25,550 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 49,574 மனுக்களை விசாரித்து குறைகள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. 45,380 மனுக்கள் விசாரிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 24% மனுக்கள் விசாரணைக்காக நிலுவையில் உள்ளன. கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் பொதுமக்களின் மனுக்கள் மீது 100% நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அதிகாரிகளின் குறிக்கோளாக உள்ளது. சாமானியர்கள் எளிதில் அணுகக்கூடிய அரசால் மட்டுமே மக்களின் குறைகளுக்கு தீர்வு காணக்கூடும். அந்த வகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழியில் நல்லாட்சி நடத்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு மக்களின் அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவாவுடன் வெங்கடேஷ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜெய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.